ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் பொமோகிரானட் ஃபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க, இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ரெண்டு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்கு சுகர், ஒரு மீடியம் சைஸ் லெமன், சோடா. மாதுளப்பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ உரித்து வச்சிருக்க மாதுளை முத்துக்களை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு இது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். மாதுளம்பழத்தை அரைச்சி நல்லா ஜூஸ் எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. சாதாரண பொமோகிரானட் ஜூஸு இது என்ன பெருசா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது ஹோட்டல்ஸில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, 2 பங்கு சுகர் சிரப்பு, 1 பங்கு லெமன் ஜூஸு, 2 பங்கு பொமோகிரானட் ஜூஸு கூட சோடா, இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே நம்மளோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவை சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி புளிப்புக்கு லெமன் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சர்விங் கிளாஸில் கொஞ்சமாக மாதுளை முத்துக்களை சேர்த்துக்கிட்டேன். இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் எடுத்திருந்த பழம் சின்னது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபுல் பழத்தையும் புழிஞ்சிட்டேன். நான் இன்றைக்கி லெமன் சேர்த்து செய்கிறேன். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து செஞ்சு பாருங்கண்ணா, அதனுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஐஸ் க்யூபை க்ரஷ் பண்ணிட்டு சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா ஜூஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாதுளை ஜூஸை சேர்த்துடலாம். பாதி அளவுக்கு மாதுளை ஜூஸை சேர்த்தா போதும். இப்போ இதில் சோடா சேர்த்துக்கலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. சர்விங் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு லெமனையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுடைய ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. சாதாரண மாதுளை ஜூஸுக்கு இவ்வளோ பில்டப்பான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி சோடாவோடையும் லெமனோடையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கும் போது அதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரிங்க்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக குடிச்சிடுங்க. அந்த சோடாவில் இருக்க கேஸோடு குடிக்கும் போது தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.